ஹாய் நண்பா, வெல்கம் டு டெக் தமிழன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா பிசிலையும் லேப்டாப்லையும் எப்படி 2024 டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே பார்க்கறதே நீங்கள் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்ததுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் ப்ளூஸ்டாக் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ள வரலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் ஃபைவ்னு போட்டு ஃபார் விண்டோஸ்னு போட்டு 32 பிட்டு 64 பிட்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டு 64 பிட்டு எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32 பிட்டுன்னு இருக்குல்ல, இது வந்து சப்போர்ட் ஆகும். இந்த 64 பிட் ப்ளூஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் ஓஎஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்டாக் ஃபைவ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரேம் வந்து 4 GBயாவது இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ப்ளூஸ்டாக் ஃபைவை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7வது மினிமம் போட்டிருக்கணும். விண்டோஸ் எக்ஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்டாக் ஃபைவ் ஒர்க் ஆகாது. நம்ம ஓஎஸ் வந்து 32 பிட்டா இல்லை 64 பிட்டா, நம்ம எவ்வளோ ரேம் போட்டிருக்கோம், என்ன ஓஎஸ் போட்டிருக்கோம், இதெல்லாம் எப்படி பார்க்குறது? டெஸ்டா பேஜ் வாங்க. டெஸ்டா பேஜ் வந்ததுக்கப்புறம் திஸ் பிசி இருக்கா இல்லைனா கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு ஷோ ஆகுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டமில் அபவுட் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு ரேம் வந்து பார்த்திங்கன்னா என்னது 16 GBன்னு போட்டுக்குதா, உங்களது எத்தனை ஜிபி ரேம்னு பார்த்துங்க. மினிமம் 4 GB இருந்தால் தான் நீங்கள் ப்ளூஸ்டாக் ஃபைவை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிஸ்டம் டைப் பாருங்கள், 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்கா, உங்களது 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. 64 பிட் ஓஎஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 பிட்டு ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்கு பாருங்கள், அதில் எடிஷன் போட்டு விண்டோஸ் லெவல் ப்ரோன்னு போட்டிருக்கா. இந்த இடத்துல உங்களது விண்டோஸ் 7ஆ விண்டோஸ் 10ஆ இல்லை விண்டோஸ் 11ஆன்னு போட்டிருக்கோம். விண்டோஸ் எக்ஸ்பியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்டாக் ஃபைவ் சப்போர்ட் ஆகாது. மினிமம் விண்டோஸ் 7ஆவது இருக்கணும், அப்போ தான் ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரௌசர் வாங்க. ப்ரௌசர் வந்ததுக்கப்புறம் 32 பிட்னா 32 பிட்டை கிளிக் பண்ணுங்கள், 64 பிட்னா 64 பிட்டை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்டாக் இன்ஸ்டாலர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுன் இருக்கும், ரைட் சைடில் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணாமல் வேறு டிஸ்கில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஃபோல்டரில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவு கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரீன் ஷோ ஆகும், ஐ அக்ரியை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 159 MB ஆப் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 MB வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 121 MB வந்து டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளூஸ்டாக் ஃபைவ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 GB டேட்டா வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ப்ளூஸ்டாக் ஃபைவ் இன்ஸ்டால் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்டாக் எக்ஸ்னு ஒரு ஆப்பும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்டாக் உடைய 10 வெர்ஷன். இதை நீங்கள் வேணுன்னா அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், அதனால் நோ ப்ராப்ளம். ஓகே, ப்ளூஸ்டாக் வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் பாருங்கள் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ அலாக்கேஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராசர் எத்தனை கோரோ அதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேமு, உங்கள் ரேம் எத்தனை ஜிபியோ அதை இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோட்னு இருக்கும், அது ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்குங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துங்க, 60 இல்லை இதை விட அதிகமாக உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னபிள் ஹை ஃப்ரேம் ரேட்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை எனபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் 240 FPS வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வச்சுக்க முடியும். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும், ரீஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளேவை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்பிளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிசி என்ன ரெசல்யூஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னா 1920x1080, அதனால் நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிக்சல் டென்சிட்டின்னு இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கொடுத்துக்குங்க, இல்லை லோ எண்ட் பிசினா நீங்கள் லோவாக கொடுத்துக்குங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சில ஃபோன்ஸுடைய நேம்ஸ் வந்து ஷோ ஆகும், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பு மொபைல் கேம்ஸ் வந்து பிசியில் விளையாடுறதுக்காக தான் ப்ளூஸ்டாக் ஃபைவ் இன்ஸ்டால் பண்ணுறோமா, எந்த மொபைல் மாதிரி உங்களுடைய ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆசஸ் ROG 2O இல்லை சாம்சங் S20 Ultra, இந்த ரெண்டில் எதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்டேட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு இங்கே ஆப்ஷன் இருக்கும்,
நீங்கள் ஒவ்வொரு தடவும் ப்ளூஸ்டாக் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இந்த எபோட்டை கிளிக் பண்ணி ஏதாவது நியூவாக அப்டேட் வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செக் அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஆன் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். செட்டிங்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது ப்ளூஸ்டாக் உடைய ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் சென்டர் நீங்கள் இருக்கும், சிஸ்டம் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் இன் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணிக்க முடியும். சைன் இன் பண்ணிட்டு நீங்கள் எப்படி மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி கேம்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ ஸ்டாக்லையும் சர்ச் பண்ணி கேம்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இது இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு எந்த ப்ராப்ளமே எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும், ஏதாவது எரர் வரும், இல்லை நீங்கள் கேமை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது பிளாக் ஸ்க்ரீன் வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ப்ளூஸ்டாக் ரிலேட்டடாக நான் போட்ட எல்லா வீடியோவும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எரர் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் பிசி வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளூஸ்டாக் ஃபைவ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள் ப்ளூஸ்டாக் ஃபைவ் ஓப்பன் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிவேர் சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு சில ஆண்டிவேர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனாக இருக்கும்போது ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஆண்டிவேர் சாஃப்ட்வேரை டிசபிளோ இல்லை அன்இன்ஸ்டாலோ பண்ணிவிட்டு ப்ளூஸ்டாக் ஃபைவ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டு, அதாவது ப்ளூஸ்டாக் ஃபைவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதாவது நான் சொன்னேன்ல விண்டோ செவன் ஓஎஸ் ஆகுது இருக்கணும் மினிமம், அதுக்கப்புறம் ரேம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 4GB இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுனா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களதில் ப்ளூஸ்டாக் ஃபைவை இன்ஸ்டாலே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவரை வந்து அப்டேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளூஸ்டாக்ஸுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதா சொன்னேன்ல, அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னபிள் விர்ச்சுவலைசேஷன், விர்ச்சுவலைசேஷன் வந்து நீங்கள் என்னபிள் பண்ணாதான் ப்ளூஸ்டாக் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது எப்படி என்னபிள் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் ஃபைவ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வீடியோ சந்திப்போம். பை கைஸ். Thank you.